அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 2 பாபிலோனின் அழிவு கிறிஸ்தவ தேசங்கள் மெனே மெனே தெக்கேல் உபார்சின் பக்கம் 36-41 வரை பாபிலோனின் அழிவு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தீர்க்க தரிசன ஏடுகளில் கிறிஸ்தவ தேசங்களாகிய பாபிலோனின் அழிவை தெளிவாக நாம் வாசிக்கலாம். அத்தோடு மட்டுமன்றி காலங்களின் அடையாளங்களினாலும் அது தெளிவாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவளது அழிவானது சடுதியாயும் பயங்கரமாயும் மற்றும் முழுமையாயும் இருக்கும் என்று ஆணித்தரமாய் கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பலமுள்ள தூதனொருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். வெளிப்படுத்தல் 18:8-21 வசனங்கள், எரேமியா 51:63-64, 42 வசனங்கள், எரேமியா 24:26 வசனம். எனினும் தானியேல் மூலம் காண்பிக்கப்பட்டபடி இது படிப்படியாய் நிறைவேறும் அழிவாய் இருந்தது. தானியேல் 7:26 வசனம், ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். போப் சபையின் ஆளுகையானது பொதுவாக மத சம்பந்த காரியங்களுக்கு மக்களுடைய பெரும்பாலான அவமரியாதையையும் ஏற்கனவே காண்பிக்கப்பட்டது போல வால்யூம் 3:40 காண்பிக்கப்பட்டது போல 1799 முடிவு காலத்தின் ஆரம்பத்தில் நின்று போனது. மேலும் அழிவின் தொடர்ச்சி நிதானமாய் இருந்த போதிலும் தற்காலத்தை போன்று அத்தனை போலித்தனமானதாக இல்லாமல் மேலும் பழைய நிலையை அடைவதற்கான தெளிவான அறிகுறிகள் அவ்வப்போது இருந்து கொண்டிருந்தாலும் போப்பரசின் கடைசி அழிவு நிச்சயமானது. மேலும் அதனுடைய மரண போராட்டம் கொடூரமாய் இருக்கும். முதலாவது அவள் ஆதியில் கொண்டிருந்த பெரும்பாலான கௌரவத்தை எப்படியாகிலும் திரும்பவும் அடைய வேண்டும். இது அவளோடு உறவு கொண்ட கூட்டாளியாகிய அவளது குமாரத்திகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். ஒருங்கிணைந்து இவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அதே விதமாய் ஒன்றாகவே கொடூரமாய் அவர்கள் கீழே தூக்கி எறியப்படுவார்கள். பாபிலோனின் தண்டனையானது மிக பெரியதாயிருக்கும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருப்பதாவது மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே. அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாய் அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்தது எவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். நான் ராஜஸ்திரீயாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்தில் எண்ணினாள். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் பெரும்பாலும் போப்பரசையே குறிப்பதாக இருந்த போதிலும் எவ்வளவேனும் அவளுடன் ஐக்கியமோ அல்லது தயையோ கொண்டிருக்கும் யாவரையும் கூட இது சம்பந்தப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட யாவரும் அவளது வார்த்தைகளில் பங்காளிகளானார்கள். வெளிப்படுத்தல் 18:4 வசனம், பூமியின் ராஜாக்கள் அந்த வேசியை வெறுத்து அவளை தூக்கி எறிந்த பின்னும் கூட, வெளிப்படுத்தல் 17:6 வசனம், அவள் கூறுகிறதாவது, நான் ராஜஸ்திரீயாய் வீற்றிருக்கிறேன், நான் கைம்பெண் அல்ல, ஜாதிகளை ஆளுவதற்கான அவளது உரிமையை சத்தமிட்டு பெருமை பாராட்டி சீக்கிரத்தில் மீண்டும் அவளுடைய முந்தைய வல்லமையானது திரும்ப பெறப்படும் என்று உரிமை கொண்டாடுகிறாள். சமீப காலத்தில் கத்தோலிக்க பத்திரிகை ஒன்றில் பிரசுரிக்கப்பட்ட கீழ்கண்டவை அவளது தற்பெருமைக்கும் மிரட்டல்களுக்கும் ஒரு நல்ல மாதிரியாய் இருக்கிறது. போப்பு மார்க்கமானது அதனுடைய லௌகீக சர்வாதிகாரத்தையும் திரும்ப பெறும். ஏனெனில் அது சபைக்கு உபயோகமும் சௌகரியமுமாய் இருக்கிறது.
அது சபையில் தலைமை நிர்வாகத்திற்கு முழுமையான சுதந்திரத்தையும் முழுமையான அதிகாரத்தையும் கொடுக்கிறது. போப் இனிமேல் ராஜாவின் கீழ் குடிமகனாய் இருக்க முடியாது. தெய்வீக பணியை நிறைவேற்றுபவர் இப்படியாக இருக்கக்கூடாது. இது நன்மைக்காகவே அவரை முடக்கி அவரது செல்வாக்கை கட்டுப்படுத்துகிறது. இந்த செல்வாக்கை ஐரோப்பா அங்கீகரித்திருக்கிறது. அதோடு இதைவிட அவசியம் மிகுந்த நேரத்தில் அதற்கு தலைவணங்கும்படி கட்டாயப்படுத்தப்படும். சமுதாய கிளர்ச்சிகளும் அராஜகத்தின் களங்கமும் இன்னமும் கூட லியோவையோ அல்லது அவரது வாரிசையோதான் அதிகாரத்தின் உண்மை நிலையோடு முடிசூட்டுவது மூன்றாவது வட்டம் அடையாளமாய் காட்டப்படுவதும் உலகம் அனைத்திலும் ஒரு காலத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்ததும் இதுதான். ஆம், உபத்திரவத்தின் நாள் நெருங்கி வர வர தன்னுடைய சொந்த அரசியல் நலன்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக சமுதாயத்தின் கொந்தளிக்கும் சக்திகளின் கட்டுப்பாட்டின் மூலமாய் தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இன்னும் அதிக அதிகமாய் உபயோகிக்க மதவாத சக்திகள் தொடர்ந்து முயற்சிக்கும். ஆனால் வெகு சமீப காலத்தில் வரக்கூடிய நெருக்கடியில் நீதி நெறிமுறை அற்ற சக்திகள் பழமைவாத செல்வாக்குகளை ஏற்க மறுத்து கட்டுப்பாடுகளையெல்லாம் உடைத்தெறியும். களங்கம் நிறைந்த அராஜகம் தனது பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கும். அப்போது பாபிலோன், கிறிஸ்தவ தேசங்கள், சமுதாயம், அரசியல், மத அமைப்பு யாவும் விழும். பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்ட ஆசிரியர் கூறுகிறார், அதாவது அவள் தனது ஜீவனுக்காகவும் அதிகாரத்திற்காகவும் மூர்க்கமாய் போராடுவாள். ஆகையால் அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்கினியினாலே அழிவுக்கான ஆபத்துக்களை நெருப்பு என்று அடையாளமாக கூறப்பட்டுள்ளது. அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். வெளிப்படுத்தல் 18:8. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாகவும் பாபிலோனுக்கு தலை காட்டும் யாவருக்கும் விரோதமாகவும் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதன் சேனையை எல்லாம் சங்காரம் பண்ணுங்கள். எரேமியா 51:1-3. பாபிலோனுக்கும் விசேஷமாய் போப்பரசுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அல்லது பாபிலோனிய கிறிஸ்தவ தேசங்கள் கிறிஸ்தவ உலகம் என்று கூறிக்கொள்ளும் எல்லா ஜாதிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சியோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழிவாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 51:24. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை மெய்யான சியோனை தனது அளவற்ற கொடுமையினால் துன்புறுத்தி பாழ்படுத்தும் பாபிலோனை பற்றியும் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடையவர்களுக்காக தேவன் தம்முடைய எதிரிகளின் கிரியைகளுக்கு தக்கபடி துரிதமாக பழிவாங்குவார் என்பதை பற்றியும் எவ்விதமாய் பாபிலோனுக்கு பிரதிபலனை செலுத்துவார் என்பது பற்றியும் எழுதப்பட்டிருக்கும் விதத்தை பற்றியும் சிந்திக்கும் போது அவளுக்கு வரவிருக்கும் பயங்கரமான அழிவை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். ராஜ்யபாரத்தினுடைய அதிகாரத்தை வற்புறுத்தி பெற்று அதன் பலத்தால் தனது ஆட்சி காலத்தில் அத்தனை பேய்த்தனமான கொடூரத்துடன் செயல்பட்டு மனதுக்கு தோன்றிய விதத்திலெல்லாம் பரிசுத்தவான்களை எரிக்கவும் கொலை செய்யவும் நாடு கடத்தி சிறைப்படுத்தவும் சித்திரவதை செய்யவும் போப்பரசு உத்தரவிட்டது. இந்த நிந்தைக்கும் பலனுக்கும் தற்போதுள்ள சமரச உடன்படிக்கையின் நிமித்தம் அவளோடு சேர்ந்து புராட்டஸ்டன்ட் சபையும் உள்ளாகிறது. இது நிமித்தம் நீதியான தண்டனை முழு அளவுக்கு காத்திருக்கிறது. ஏனெனில் அவள் தன்னுடைய எல்லா பாவங்களுக்கும் இரட்டிப்பாய் பெற வேண்டியிருக்கிறது. மேலும் கிறிஸ்தவ தேசங்களின் அவளது குற்றங்களிலும் சட்டவிரோதமான காரியங்களிலும் பங்கெடுத்து கொண்ட ஜாதிகள் யாவரும் கசப்பான பாத்திரத்தின் வண்டலை அவளோடு சேர்ந்து குடிக்க வேண்டும். நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன், போப்பாகிய பாபிலோனின் தேவன். அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். அளவுக்கு மிஞ்சிய தனது மகா பெரிய வார்த்தைகளில் இருந்தும் நீண்ட காலமாய் பயன்படுத்தி கொண்ட தெய்வ நிந்தையான தானே தவறா வரமுடைய ஒரு குரு, கிறிஸ்துவின் பிரதிநிதி, பூமியின் மீது மற்றொரு கடவுள் போன்ற பட்டங்களிலிருந்தும் அவள் உதறி தள்ளப்படுவாள். ஜாதிகள் இனி அவளிடத்தில் ஓடி வர மாட்டார்கள்.
பாபிலோனின் மதிலும் இதனை முன்னொரு காலத்தில் பாதுகாத்தும் தற்போது ஓரளவிற்கே செயல்படுகிறதுமான சமுதாய அதிகாரங்கள் விழும். பாபிலோனின் விஸ்தாரமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு அதன் உயரமான வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்படும், அழிக்கப்படுவார்கள். அப்படியே ஜனங்கள் பாபிலோனுடைய சுவர்களை தாங்கி நிறுத்த மற்றும் காப்பாற்றுவதற்காக பிரயாசப்பட்டது விருதாவாகும். ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்து அக்னிக்கு இரையாகும் என சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 51:44-58. இது ஜனங்களுடைய குருட்டாட்டத்தையும் அவளுடைய மேலான சுய விருப்பங்களை சம்மதத்துடன் ஆதரிப்பதற்காக அவர்கள் பிரயாசப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் மீது பாபிலோனுக்கு இருக்கும் பிடிப்பையும் காட்டுகிறது. ஆனால் தன்னுடைய ஜீவனுக்காக நம்பிக்கையற்ற போராட்டத்திலும் தன்னுடைய செல்வாக்கையும் கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்வதிலும் தொடர்ந்து தாக்குப்பிடிக்க இயலாமல் சமுத்திரத்தில் ஒரு பெரிய எந்திரக்கல்லை எரிந்தது போல் மீண்டும் எழும்பாத வண்ணம் பாபிலோன் மூழ்கி போகும். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அப்பொழுதுதான் ஜனங்கள் தங்களது அற்புதமான விடுதலையையும் அவளது வீழ்ச்சியானது தேவனுடைய கரத்தினால் வந்தது என்பதையும் உணர்வார்கள்.